காலப்போக்கில் என்னென்னாக்க தமிழகத்தில் இருந்த மிகப்பெரிய சோகம் என்னன்னாக்க சினிமாவை தாண்டி கலை உலகம் நகரலை. கலைஞர் காலத்தில் அவங்களே கண்டுபிடிச்சி வல்லுநர்களை வச்சு யார் யார் என்னென்ன ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கலைச்சம்பளோ மற்ற இதெல்லாம் கொடுத்தாங்க. ரோசமெல்லாம் ஒருத்தனை அப்ளை பண்ண மாட்டான். எதுக்கு அப்ளை பண்ணுறது என்ன, எனக்கு நான் அப்ளை பண்ணேன் எனக்கு ஹானர் கொடுன்னு நான் கேட்கணுமா? அந்த ஓவியங்கள்லாம் எங்கே? அரசாங்கத்தினுடைய சொத்து இல்லை. அது அடுத்து வந்த காலகட்டத்தில் வந்தவங்களும் அதை கண்டுக்கவே இல்லை. ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்டு அதெல்லாம் இது பண்ணாமல் அந்தந்த காலத்தில் போனாக்கா பிச்சைக்கார மாதிரி ஓவியம் ரெண்டு பணம் பண்ணி கொடுப்பான், அவனுக்கு 2-10 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுக்கு முடிச்சுனேன். கலைகளையும் கலையையும் பாராட்டாத, கலைஞர்களையும் பாராட்டாத நாடு சிறப்பாக போனதாக சரித்திரத்திலேயே கிடையாது.